வணக்கம் மாணவர்களே, ஈசி சயின்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் நாம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நமது வீடுகளில் அல்லது பாழடைந்த கட்டடங்களில் இலக்குவாக நாம் அவதானித்துக் கொள்ளக்கூடிய வழித்தொடர் அல்லது சூழல் சந்தானத்தை நாம் இப்போது அவதானிக்கப் போகின்றோம். அதாவது, வறண்ட பிரதேசத்தில் இருந்து உயர்வகை தாவரங்கள் வாழ்கின்ற ஒரு பிரதேசம் எவ்வாறு உருவாகின்றது என்பதை பற்றி நாம் இப்போது கேட்கப் போகின்றோம். நாம் இப்போது அவதானிப்பது பயன்பாட்டில் இல்லாத ஒரு வறண்ட சுவர் ஆகும். இச்சுவர் பகுதிக்கு ஈரப்பெற்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே பங்கசுக்களின் வித்திகள் விழுந்து வளர்கின்றன. இவ்வித்திகளின் காரணமாக அப்பிரதேசமானது ஈரப்பெற்று உள்ளதாக மாறுகின்றது. அவ் ஈரப்பெற்றை பயன்படுத்தி அங்கு அல்காக்களின் வளர்ச்சி ஆரம்பிக்கின்றது. நாம் இப்போது தாழ்வகை தாவரங்கள் வளர்ந்திருப்பதை காண்கின்றோம். இங்கு காணப்படுபவை தாழ்வகை தாவரங்களாகிய பாசிகள் ஆகும். தொடர்ந்து இப்பகுதிக்கு அதிகளவு ஈரப்பெற்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்காக்களும் பங்கஸ்களும் இழைந்த லைக்கன்கள் எனும் வாழ்க்கை முறை என்று ஆரம்பிக்கின்றது. இவ்வாழ்க்கை முறையானது அப்பிரதேசத்தில் மேலும் ஈரப்பெற்றி அதிகரிப்பதன் காரணமாக பூசணை அதிகரித்து அப்பிரதேசத்தில் உயர்வகை தாவரங்கள் வளர்கின்றன. இங்கு உயர்வகை தாவரங்களாகிய அங்கியஸ்வம்கள் வளர்ந்திருப்பதை நாம் காண்கின்றோம். இவற்றை நாம் பூரணமான ஒரே பார்வையில் அவதானிக்கும் பொழுது வறண்ட பிரதேசம், பங்கஸ்களின் பிரதேசம், அல்காக்களும் பங்கஸ்களும் இணைந்த லைக்கன்கள், பின்னர் உயர்வகை தாவரங்கள். மிக இலகுவாக ஒரு சுவரை பயன்படுத்தி நாம் இதனை அவதானிக்க முடியும். இப்போது உயர்வகை தாவரங்களின் வளர்ச்சி மேன்மேலும் அதிகரித்து நன்கு உயர்வகை தாவரங்கள் கற்களை கொண்ட பகுதியிலே வளர்கின்றன. இங்கு உயர்வகை தாவரங்களின் வியர்கள் எவ்வாறு வளமான பிரதேசத்தினர் ஊடுருவி செல்லுகின்றன என்பதை நாம் காண முடியும். அத்துடன் அல்காக்கள், பங்கஸ்கள், இரண்டு முனைந்த இடங்களாகிய லைக்கன்கள், உயர்வகை தாவரங்கள் ஆகியன இங்கு ஒரே பிரதேசத்திலேயே படிப்படியாக மாற்றம் பெற்று வளர்ந்திருப்பதை நாம் காண முடியும். நன்றி மாணவர்களை, தொடர்ந்து நமது சேனலில் இணைந்திருங்கள்.